ना गवनी एट्टु कमा एलु उन्नु बै नालु एले गाल कमा आरु उन्नु बै रेंडु आर कमा अंजु मूनु बै नालु अंजे मुक्का அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க என்ற கூட்டு எக்ஸட்ரா இது என்ற கூட்டு தொடர் வரிசையின் முதல் 15 உறுப்புகளின் கூடுதல் காண்க என்ன கேக்குறாங்க எஸ்என் கேக்குறாங்க ரைட்டா என்ன அது எஸ்என் ஈக்குவல் டு எஸ் 15 கேக்குறாங்க என் இருக்கிற இடத்துல என்ன பண்ணு 15 ஏனா 15 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு தெரியும் நமக்கு ஈக்குவல் டு முதல் உறுப்பு தெரியும் 8 முதல் உறுப்புன்றது என்னது ஏ அடுத்து என்ன பண்ணணும் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன அது ஃபார்முலா டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 இது வந்து T1 புரியுதுங்களா T1ன்றது என்னது ஏ ஏ இஸ் நத்திங் பட் T1 இது T2 அப்ப T2 இருக்கிற இடத்துல என்ன போடலாம் 7 1/4 அடுத்தது மைனஸ் T1 என்ன 8 இப்ப இத கழிக்கணும் குறிகள் மாறி வந்திருக்கிறதுனால கழிக்கணும் நல்லா கவனிக்கணும் இது எளிமையான முறையில கழிங்க இங்க இந்த முழு எண் இருக்கா 8 ல இருந்து 7 போச்சுனா என்ன 1 புரியுதுங்களா அதாவது இந்த 7 கேன்சல் ஆயிடும் வச்சுக்கோ ஆக்சுவலா இப்ப எப்படி கழிக்கிறோம்னா கவனிங்க 8 கழித்தல் 7 கால் நமக்கு இதெல்லாம் தெரியும் பால் கணக்கு இதெல்லாம் வாங்குறோம்ல கால் லிட்டர் அரை லிட்டர்லாம் 8 லிட்டர்ல இருந்து 7 கால் லிட்டர் செலவாயிச்சுனா மிச்சம் எவ்வளவு இருக்கும் முக்கால் லிட்டர் இருக்கும் ஆனா இங்க என்ன இருக்குதுன்னா மைனஸ் 8 பிளஸ் ரைட்டா முடியாதவங்க முத அப்படி போட்டுக்கோ 8 ல 7 கால் போச்சுனா முக்கால் அப்படின்றது குழந்தைக்கு தெரியும் ஆனா நமக்கு இங்க மைனஸ் 8 பிளஸ் 7 கால் அதனால 8 ல இருந்து கழிக்கிறதுனால இங்க என்ன குறி வரணும் மைனஸ் புரிஞ்சுதா அடிக்கனே அதனால இது என்னது மைனஸ் 3/4 இப்படி ஒரு விதத்துல செய்யலாம் இல்ல அப்படினா 8 ல 7 போச்சுனா 1 1 ல கால் போச்சுனா என்னது 1 மைனஸ் கால் ஒண்ணுல கால் போச்சுனா முக்கா இல்லையா அந்த மீசிமா மாதிரி எடுங்க மீசிமா எடுத்தா என்ன வரும் 4 கழித்தல் 1/4 அப்ப 4 ல 1 போச்சுனா 3 3/4 என்ன 3/4 மைனஸ் ஏனா இது மைனஸ் 1 இது என்னது பிளஸ் கால் கண்ணு இது கழிக்கிறது வந்து உனக்கு எப்படி தெரியுமோ அப்படி கழி ஒண்ணும் தப்பு கிடையாது புரிஞ்சிட்டீங்களா இல்ல அப்படினாலும் 7 கால்ன்றது என்னது கலப்பு பின்னம் இத வந்து என்ன பின்னமா மாத்திக்கலாம் தகா பின்னமா மாத்திக்கலாம் 5 6 தாங்க 7 28 28 பிளஸ் 1 என்னது 29 அப்ப 29/4 கழித்தல் 8 எத்தனை விதமா கழிக்கலாம் பாருங்க நீங்க ஆனா நம்ம கழிக்க தெரியல விட்டுறோம் இப்படி பின்ன வடிவம் வந்துருச்சுனாலே கணக்கு டஃப்ன்றோம் இப்ப இதுக்கு மீசிமா குறுக்கு பெருக்கல் எடுக்கலாமா அப்ப 29 ரைட்டா தெரியலையா உடனே 5 ல இருந்து வா 5 6 24 7 28 8 32 டிவைடட் பை என்னது 4 32 ல 29 போச்சுனா எவ்வளவு 30 ல 29 போச்சுனா 1 1 2 ம் கூட்டினா 3 என்ன 3 மைனஸ் 3 மைனஸ் 3/4 இது என்னது மெத்தட் 1 இது என்னது மெத்தட் 2 இது என்னது மெத்தட் 3 எத்தனை விதமா போடலாம் பாரு ஒரு இத இப்ப டி கண்டுபிடிச்சாச்சாடா கண்ணா ஏ தெரியுமா கண்ணு எஸ் 15 முத எஸ்என் க்கு ஃபார்முலா எழுதுங்க எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்டு 2a பிளஸ் n-1 இன்டு டி இதுவே எனக்கு ஃபார்முலா தெரியல மிஸ் கவலைப்படாத நான் தான் சொல்றல நெகட்டிவே வேண்டாம் நமக்கு என்ன தெரியும் n/2 இன்டு முதல் உறுப்பு பிளஸ் இறுதி உறுப்பு ஃபர்ஸ்ட் டம் பிளஸ் லாஸ்ட் டம் தெரியும் sn equal to n/2 இன்டு a பிளஸ் இந்த lன்றது என்னது tn tn equal to என்னது a பிளஸ் n-1 இன்டு d
அப்ப இந்த இடத்துல போட்டுக்கலாமா a plus n minus 1 into d அப்ப இந்த a plus a-வ கூட்டினா என்ன வருது 2a வருது வந்துருச்சு பாருங்க ஃபார்முலா வந்துருச்சா வரலையா மிஸ் ஒவ்வொரு கணக்கலயும் சரிக்காம தான் அடிக்கணும் சொல்றேன் அத சொல்றல முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சி செய்ய 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 நமக்கு முன்னேற்றம் தான் அல்லது எந்த மாற்று கருத்துமே கிடையாது இப்ப n இருக்க இடத்துல என்ன வேணும் 15 அப்ப s 15 equal to n இருக்க இடத்துல என்ன பண்ணலாம் 15 by 2 அடுத்து என்ன பண்ணலாம் 2 பெருக்கல் a இருக்க இடத்துல என்ன பண்ணனும் 8 இப்படி பொறுமையா சொல்லி சொல்லி செய் முதல்ல தொடக்கத்துல அடுத்து n இருக்க இடத்துல என்ன பண்ணனும் 15 15 கழித்தல் 1 14 னு டைரக்டா போடலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது 15 கழித்தல் 1 d என்னது -3/4 அத மறந்திர கூடாது அடுத்து s 15 இது ஒவ்வொரு தடவை எழுதணும் இல்ல கடைசியா கூட எழுதலாம் 15/2 2 8 16 plus 15 ல 1 போச்சுனா 14 பெருக்கல் -3/4 இத கேன்சல் பண்ணலாமா கண்ணா என்னது 2 2 4 7 2 14 பண்ணலாமா பண்ண கூடாதா இப்ப equal to 15/2 பெருக்கல் 16 இங்க பாருங்க இங்க பிளஸ் இருக்கா இங்க மைனஸ் இருக்கா பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் தெரியலனா இந்த பொம்மை போடு பிளஸ் இன்டு மைனஸ் என்னது மைனஸ் 7/3 21/2 சரியா அடி கண்ணா 7/3 21 உணா வாய்ப்பாட்டுகளை ஈஸியவே நிறைய தடவை சொல்லி கொடுத்துட்டேன் அதுவும் தெரியலனாலும் ஒண்ணும் இல்ல அத பாருங்க இப்படி கட்டம் போட்டு எழுது முடி கண்ணா ரைட்டா 1 2 3 4 5 6 7 8 9 0 இன்னொரு கலர் எடுத்துக்கோ இங்க பாருங்க 0 0 0 1 1 1 2 2 2 3 வந்துருச்சா மூணாவது வாய்ப்பாடு அப்ப பாருங்க 1 2 3 4 5 6 7 7/3 21 வருதாடா கண்ணா கண்ணா நான் திரும்ப திரும்ப அத சொல்றல உடனே இதெல்லாம் தெரியாதா தெரியாதான்னு கேள்வி கேட்காதீங்க அது மாதிரி குழந்தைகளுக்கா சொல்றது தெரியறவங்க நீங்க இத பத்தி கவலையே படாம நனிபாடு கணக்கு புரிஞ்சிருச்சா ப்ரோசீட் பண்ணுங்க ஃபுல் வீடியோவும் பார்க்கணும் இல்லை மிஸ் சொல்ற தொடக்கத்திலேயே புரிஞ்சிருச்சு நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண வேணா பண்ணிருக்கேன் அதனால இதெல்லாம் இது பண்ணக்கூடாது சரியா அந்த குழந்தைங்களுக்காக சொல்றது இப்ப இது என்னது குறுக்கு பெருக்கு சரியா இதை என்ன பண்ணிக்கலாம் ஈக்குவல் டு 15/2 இதை எதால பெருக்கணும் 16/2 -21/2 இடம் பத்தானால இங்க சேரேண்டிக்கணும் எஸ் 15 = 15/2 இங்க 16/2 2 16 எவ்வளவு 6 2 12 மிச்சம் 1 1 2 2 2 1 3 32 -21 டிவைடட் பை 2 ஏண்டா கண்ணா இது மீசிமா ஒரே மாதிரி இருக்குதா பகுதிகள் டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்குமா நம்ம பொதுவா எடுத்து எழுதலாமா எழுதக்கூடாதா ரைட்டா இது 3 2 மாதிரி இருக்கு 32 சரியாடா கண்ணா அடுத்தது எஸ் 15 = 15/2 பெருக்கல் 32ல இருந்து 21 கழிக்கணும் நான் எப்படி கழிப்பேனா 30ல 21 போச்சுன்னா 9 9ஐயும் 2ஐயும் கூட்டினேனா 11 11/2 அடுத்தது எஸ் 15 = 2 2 4 பெருக்கல் இது கூட்டல் கழித்தல்ல தான் ஒரு தடவை எழுதணும் இது என்னது பெருக்கல் அப்ப 2 2 4 நிறைய குழந்தைங்க ரெண்டுமே எழுதிடுங்க அடுத்த 15/11 இந்த 11 பெருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஞாபகம் இருக்கா ஈஸி முறை என்னன்னு இங்க இருக்கிறத இங்க எழுதிடணும் இங்க இருக்கிறத இங்க எழுதிடணும் இது ரெண்டையும் கூட்டி நடுவுல போட்டுரும் அப்ப 165 ரைட்டா புரியுதா புரியல ஆன்சர் வந்துருச்சா இன்னொரு முறையே இருக்குது 15/ இதை எப்படி வச்சுக்கலாம் 10 + 1 அப்ப 150 மறுபடியும் என்னது 1 15 15 அப்ப 165 இது ஒரு மெத்தடு இது ஒரு மெத்தடு புரியுதாடா கண்ணா எப்படி வேணாலும் செய்யலாம் அது மாதிரி 11/10 அடுத்த 11/5 பாருங்க ஒரு பெருக்களுக்கு எத்தனை இது இருக்குது ஆனா நம்ம சொல்றல நம்ம வந்து முயற்சி செய்யாம விட்டுறோம்
இது பாரு, இது மெத்தட் ஒன். ஒவ்வொரு இதுலயும் பாருங்க எத்தனை இருக்குதுன்னு. உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ, அதான் நான் சொல்றேன். இது மெத்தட் டூ, கரெக்டா செய்யணும், புரியுதா? அப்ப இதுதான் ஆன்சர், ரைட்டா? கூடுதல் காண்க, முடிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்?